அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த தென்னந்தோப்பு வந்து சேல்ஸுக்கு வந்திருக்குது. நல்ல ஒரு ரோட் ஃபெசிலிட்டியோடு இருக்குது. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோவை மெயின் ரோட்லேருந்து 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கு. திருப்பூர்லேருந்து 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்துட்டு இருக்குது. நெகமம் டு செட்டிப்பாளையம் வழியில் இந்த தோப்பு வந்து அமைஞ்சிருக்கு. கிணத்துக்கடவு ஏரியாலேருந்து 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் வந்துட்டு இருக்குது. மொத்தமாக வந்து 2 ஏக்கர் 65 சென்ட் இருக்குது. ஒரு போர், ஃப்ரீ இபி, 2 தனி கிணறு இருக்குது. நல்லா எங்கே பார்த்தாலுமே வந்துட்டு பச்சை பசேல்னு பசுமையாக நல்ல காய்கள் தரக்கூடிய தேங்காய் மரம் தான் ஃபுல்லாக இருக்குது. ரெண்டு ஏக்கர் 65 சென்ட் இருக்குது. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1.5 சி சொல்கிறாங்க, நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஒரு ஏரியாவில் வந்துட்டு ஒரு ஒரு ரேட்டுக்கு போகுது, தோப்புகளாகட்டும் சைட்ஸு பிளாட்ஸ் எதுனாலும். அதனால் இந்த ஏரியாவில் வந்து இந்த ரேட் போகுதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க. யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. எல்லா ஏரியாலேயும் வந்துட்டு ரேட் ஒரே போல் இருக்காது, ஒரு ஒரு ஏரியாவில் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் ரேட் இருக்கும். நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்குதான்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம வாங்குகிற ப்ராப்பர்ட்டி சுற்றி ஏரியாவில் வந்துட்டு என்ன ரேட்டுக்கு போகுது அப்படிங்கிறத தீர விசாரிப்போம். அந்த ஏரியாவில் எவ்வளோ ரேட்டுக்கு போகுதுன்னு சும்மா யாருமே வாங்கிட மாட்டோம். நான் ஒரு ஒருத்தவங்களோட பைசாவும் வந்துட்டு சொந்தமாக கஷ்டப்பட்டு உழைச்ச பைசா தான். அதனால் வந்துட்டு விசாரிச்சுக்கோங்க அந்த ஏரியாவில் என்ன ரேட்டுக்கு போகுதுன்னு சொல்லிட்டு. இதே போல் தொடர்ந்து ஃபார்ம் லேண்ட்ஸ், ஹவுசஸ், பிளாட்ஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.